அசோக் குமார் மினிஸ்டர், இப்ப லேட்டஸ்டா மூணு நாளைக்கு முன்ன ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த லெட்டர் ஹிந்தியில வந்துக்குது. ஹிந்தியில வரவேற்கிறேன். கொஞ்சம் நேரம் விட்டு கை தட்டுறீங்க, கொஞ்சம் புரியல போல. வெரி குட். இருந்தாலும் அந்த பாராட்டு வந்திருக்கு. இப்போ இந்த சைனாட்மன் கதை இதான் ரொம்ப பேர் யோசிச்சுக்கிறீங்க. 25,000 கோடின்னு போட்டுக்கிறாரு. என்னது இது 25,000 கோடி? எப்படி இந்த மைன்ஸ் சொத்து 12,000 ஏக்கர் நிலம், அங்க இருக்கிற வீடு, எஸ்பி ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், இங்க இருக்கிற சர்ச், விக்டரி சர்ச், இன்ஃபென்ஜி சர்ச், மதர் ஆஃப் மைன்ஸ், மற்றும் அந்த மேல விக்டரி சர்ச் எதிரில் ஒரு டெம்பிள் இருக்குது, ஹிந்து டெம்பிள். என்ன டெம்பிள்? உதண்டியம்மா கோயில். இதெல்லாம் சேர்த்து ரோடு வீடு வாசல் எல்லாம் சேர்த்து விக்கிறதுக்கு வச்சாங்க டெண்டர்ல. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கும் போது ஒரு ஆப்ஷன் மைன்ஸ் மூடுறதுனால இந்த மைன்ஸ் தொழிலாளர்களுக்கு 52 கோடி ரூபாய் கிடைக்கணும். அந்த 52 கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்தில் கொடுக்க முடியாது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டிய இந்த மைன்ஸ் தொழிலாளர்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும் போது இவங்க கிட்டே காசு இல்லையே, அப்ப எப்படி வாங்குவாங்க? அதனால இவங்க எதனா ஃபாரின் கண்ட்ரி கிட்ட கொலாபரேஷன் வச்சு, அதாவது ஒப்பந்தம் பண்ணி, இல்ல அவங்க கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி, இல்ல அவங்க கிட்ட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வாங்கி இந்த கம்பெனிய அவங்க நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குறிச்சு இந்த போன மீட்டிங்ல நான் சொன்னேன். இந்த ஆப்ஷன் கொடுக்கும் போது இந்த கம்பெனியை எவ்வளவுக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மிஸ்டர் திவாகர், அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் மைன்ஸ் போர்மன் கிடையாது. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், மைன்ஸ் பத்தி அவருக்கு தெரியாது. நான் மைன்ஸ்ல போர்மன், 12 வருஷம் மைன்ஸ்ல வேலை செய்யறேன், அண்டர்கிரவுண்ட்ல வேலை செய்யறேன், ஷீலைட்ல வேலை செய்யறேன், இந்த சைனாட் மண் எடுத்து கோல்டு எடுக்கிற அந்த ஹீப் லீச்சிங் பிளான்ட்ல வேலை செய்யறேன், கோல்டு தங்கத்தை அப்படி அப்பட்டமா எடுக்கிற இடத்துல வேலை செய்யறேன், கிரஷர் ஹவுஸ்ல வேலை செய்யறேன், இந்த மாதிரி எல்லா மைன்ஸ் இருக்கிற அத்தினி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன் 12 வருஷம். இந்த அத்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் அப்பவே வந்து அம்பாசிடர் கார்ல போவேன், லாம்பரட்டா பைக்ல போவேன். அதனால அதிகாரிகள் எல்லாம் என்ன பார்த்து கொஞ்சம் அஞ்சுவாங்க, இவங்கிட்ட ஒம்பது வச்சா எதுக்கு, அதனால டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் 3 மாசம் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன வைக்கல. அப்போதான் இந்த மைன்ஸ் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நான் சந்திச்சுட்டு வந்தேன். அப்படி இருக்கும் போது இந்த மைன்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய இந்த ட்ரேட் யூனியன் ஜாயிண்ட் வெஞ்சர் திவாகர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எங்கன்னா போய் டூ வீலரை போய் ரிப்பேர் பண்ற மெக்கானிக்கல் இன்ஜினியர், இல்ல எதனா போய் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்ல இந்த போர்வெல், பம்ப் செட் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷாப்ல கூடியவர், விஷயம் தெரியாத இவர் தலைமையில போயிட்டு இந்த மைன்ஸ் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இவரு 31 கோடி ரூபாய்க்கு ஆஸ்திரேலியன் கம்பெனியில இருந்த ஒரு நிக் ஸ்பென்சர் அப்படின்ற ஒரு கூட்டு வந்து அந்த இன்ஃபென்ஜிஸ் சர்ச்சுக்கு எதிரில் இருக்கிற கிரவுண்ட்ல பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி ஜாயிண்ட் டெய்லர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை போயிட்டு கேட்டா, இவ்வளோ பெரிய கம்பெனிய 31 கோடி கேட்டார். அதனால அவங்க கவர்மெண்ட் இல்லைன்னு. அடுத்து கேபினெட்ல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிய 150 கோடி கேட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் இல்லைன்னு. அதனால குளோபல் டெண்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த குளோபல் டெண்டர் பண்ணும் போது மக்கள் பாதிக்கின்றார்களே, ரோடை விற்கிறாங்களே, சர்ச்சை விற்கிறாங்களே, வீடை விற்கிறாங்களே, நம்மளுடைய இளைஞர்கள் தினந்தோறும் 30,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் பெங்களூருக்கு போய் திரும்புறாங்களே, அவங்களுக்கு இந்த வீடு தானே, பெங்களூர்ல வீடு இருந்தா இங்கே வர 6 hour travel பண்றதுக்கு, அதனால
அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த வீடு. இத வந்து நீங்க விக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அது தடப்பட்டு இருக்குது. அது விக்க முடியாது, விக்க விடமாட்டோம் என்பது நம்மளுடைய இந்த போராட்டத்தின் ஒரு குரல். இப்படி இருக்கும் போது நான் போன மீட்டிங்ல சொன்னேன், இந்த சைனாட் மண்ணுடைய கணக்கு சொன்னேன், இந்த சைனாட் மண் இருக்கிறது 330 லட்சம் டன். 330 லட்சம் டன் சைனாட் மண் இருக்குது. அந்த சைனாட் மண்ல 0.8 கிராம் ஒரு டன்னுக்கு இருக்குதுன்னு சொன்னா 40 டன் கோல்டு இருக்குது. நான் போன மீட்டிங்ல சொன்னேன், அந்த டன்னு கோல்டு சைனாட ரிமூவ் பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ரோடை விக்கிறது, கோயில விக்கிறது, வீடு விக்க வாழ்ற வீடு விக்கிறது, இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இது வந்து பூனை வாயில இருந்து சொன்னோம், அதனாலதான் நோட்டீஸ் போட்டிருக்க. பூனை வாயில சொன்ன புரியல. அப்ப பூனை வாயினா என்ன இது? பூனை மியோன்னு தன்னுடைய வீட்டு பூனை, அந்த வீட்டு வளர்ப்பு பூனை. பூனை மேல ஆசை ஒத்துக்கிறேன், பூனை மேல இஷ்டம் ஒத்துக்கிறேன், ஆனா பூனை கத்துனா சத்தம் வர அது மியோ அப்படின்னு கத்தோம். அதனால உங்க காது கேட்கல, நான் பூனை வாயில சொன்னேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு. ஒரு வாரம் விட்டுட்டு பெங்களூருக்கு நாங்க இதே விஷயமா தர்ணா போயிருந்தோம். இங்க இருக்கிற அனைத்து மக்கள், பெருவாரியான மக்கள் திரண்டு பெங்களூருக்கு வந்தாங்க போராட்டத்திற்கு. அந்த போராட்டத்தின் வாயிலா இந்த இந்தியா பூரா தெரிஞ்சிருக்குது. எந்த டிவியில பார்த்தாலும் அனௌன்ஸ் பண்ண, சன் டிவி, உதய் டிவி, கேப்டன் டிவி, இன்னும் தெரிஞ்சது தெரியாது எல்லா டிவிலையும் வந்து. அப்படி வந்ததுனால இப்படி ஒரு நிலைமைக்குதுன்னு புரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு மைண்ட் செக்ரட்டரி. அந்த மைண்ட் செக்ரட்டரி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்னா, தங்கவயில்ல இருக்கிற சைனாட் மண்ல 25,000 கோடி மதிப்புள்ள தங்கம் இருக்குது. இந்த தங்கத்தை அப்ப எந்த 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 ஊருடைய தங்கம் அது? நமது. அதனாலதான் நான் சொன்னேன், என்ன வளம் இல்லை இந்த தங்க வயலில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த தங்க வயலில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா அப்படின்னு பண்ணோம் சொன்னார். இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மோடி அவர்கள் இந்த நாட்டில் நிறைய நலங்குது பிரியா, ஆட்கள் இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு, படித்தவர்கள் இருக்கின்றார்கள். அதனால எங்க கிட்ட பணம் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க எதனா பொருள் தயாரிக்கிறது இருந்தா நீங்க வந்து இந்த நாட்டில் தயாரிக்கலாம். அதுக்கு பேர் தான் மேக் இன் இந்தியா. புரியுதா? மேக் இன் இந்தியா. வெளிநாட்டுல இருந்து வந்து பணம் இல்லாததுனால இந்திய நாட்டுக்கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட பணங்குது, நீங்க தொழிலதிபர்கள் இந்த நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வேலை கொடு. இதுக்கு பேர் தான் மேக் இன் இந்தியா. நாங்க என்ன சொல்றோம் இப்ப உங்களுடைய சார்புல, என் மக்கள் சார்புல, இந்த 25,000 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சைனா அது எப்படி வந்துச்சு? உன்னுடைய நிலம் அது, நீ பாதி எடுத்துக்கோ. அந்த சைனாட் மண்ல யார் இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அப்பா மைன்ஸ்ல வேலை செய்தாரு. எங்க அப்பா மைன்ஸ்ல வேலை செய்யும் போது நாங்கெல்லாம் போய் ஒரு ஏர் பிளாஸ்ட் ஆனா அந்த ஷாப்ட் கிட்ட நிப்போம், கதிரை அணிந்து ஓடி. ஷாப்ட்ல ஒரு ஏர் பிளாஸ்ட் ஆனதோ அப்பா உயிரடைக்கிறாரா செத்துட்டாரா அப்படின்னு போய் அழுவோம். பெரியவங்களுக்கு இது தெரியும், சின்ன வாலிப பிள்ளைங்களுக்கு இது தெரியாது. யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். வெரி குட். இப்ப இவ்வளவு பேருக்கும் தெரியும். அப்ப அந்த நேரத்துல யாரு மேல வராங்களோ, என்னுடைய தகப்பனார் இல்ல என் பாட்டனார், உங்களுடைய பாட்டனார் வெளியே வரும்போது அவங்களை அப்படியே வீட்டுக்கு அன்பா கூட்டு போறது. செத்துட்டு பொணமா வந்தா பொணத்தை தூக்கின்னு வீட்டுக்கு போறது. ஏர் பிளாஸ்ட்ல மாட்டின்னு அந்த மண்ணுல அந்த கல்லுல அந்த தங்க கட்டியில பீஸ் பீஸ் ஆகி விழுந்து ரத்தமோ சதையோ எலும்போ அந்த மண்ணில் மாட்டின மண்ணு எங்க போச்சு தெரியுமா? யாருக்குன்னா சொல்லுங்க பாக்கலாம்.
அங்கதான் மில்லுக்கு போச்சு. கிரஷர் ஹவுஸ், கிரஷர் ஹவுஸ்ல போந்தா அத கர்ச்சா இடிச்சா தகதகனே இடிச்சு தூள் பண்ணி அத வந்து தண்ணில ஊத்தி கரைச்சா, கரைச்சி தங்கத்தை எடுத்தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்கத்தை எடுத்தான். மீதி எடுக்க முடியாத தங்கத்தை இந்த சயனைட் மண்ணில் ஊத்தி விட்டான். அப்ப இந்த சயனைட் மண்ணில் இருக்கிறது யாருடைய ரத்தம்? மக்கள், உங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் இந்த தங்கவையிலே பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், இந்த தங்கவையிலே தங்கவையின் தங்க சுரத்துக்காக தன்னை தியாகம் செய்தவர்கள், அவருடைய ரத்தம் இந்த சயனைட் மண்ணுக்குது, அவருடைய எலும்பு இந்த சயனைட் மண்ணுக்குது, அவங்களுடைய சதை இந்த சயனைட் மண்ணுக்குது. அப்படி இருக்கும் போது 12,500 கோடி ரூபாய் நீ அரசாங்கம் எடுத்துக்கோ, கேரள மீதி இருக்கிற 12,500 கோடி தங்கம் என்னுடைய முன்னோர்கள் ரத்தம், அது அதை எடுக்க விட மாட்டேன். அதை எடுக்கணும்னு சொன்னா நீ பப்ளிக் ஆக்சன் சுட்டு அதை எடு, பாதி பணத்தை என்னுடைய தங்க வயல் இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. இந்த கர்நாடக அரசு சொல்லுது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எங்க தங்க வை, கர்நாடகால படித்தவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனி பர்சன்ட்? 10%. இது சித்தரமையா கொடுத்திருக்கிற ஒரு தகவல். இது ஐடி டிபார்ட்மெண்ட் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு இது ஃபாரினர்ஸ். அப்போ எங்க ஊர்ல நிலங்குது, இங்க படிச்சவர்கள் 10% இருக்கிறாங்க, இந்த என்வாய்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது, அதனால 103 கோடி ரூபாய்க்கு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னா 5,000 பேருக்கு பார்மசி மெடிக்கல் செய்கின்ற பார்க், டெக் பார்க், அதுல வேலை கிடைக்கும். நீ 6,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னா 100,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதுல 58 ஏக்கர் நிலம் இருந்தா போதும், 10% படித்தவர்கள் இருந்தா போதும் அப்படின்னு இந்த கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. அதே நேரத்துல ஜாஸ்தி நிலம் இருந்தா அக்ரிகல்ச்சர் பார்க், அனிமல் ஹவுசிங் அப்படின்ற ஒரு டெக் பார்க் பண்ணா 40 கோடி ரூபாயில 3,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சு. இதை நான் சொல்ல, அரசாங்கம் சொல்லி. அப்படி பார்க்கும் போது 6,000 கோடி ரூபாய் இந்த சைனாட் பண்ண நீ பப்ளிக் ஆக்சன்ல கூடு. யாரா எடுத்துக்கிட்டோம்? ஜாயிண்ட் வெஞ்சர், கிரீன் வெஞ்சர், அதெல்லாம் கிடையாது. நோ ஜாயிண்ட் வெஞ்சர், அதுக்கு விட மாட்டேன். யாரனா இந்த 2006 எடுத்த முடிவு, அந்த கேபினட்ல எடுத்த முடிவு யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், மக்கள் புரட்சி, தங்கவையின் மக்களுடைய புரட்சி அதை மாற்றி அமைக்கும் என்பது நம்முடைய மக்கள் குரல். அப்படி இருக்கும்போது இந்த தங்கவையில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய, லேண்ட் 12,000 ஏக்கர் நிலங்கு, நிலம் 12,000 ஏக்கர் இருக்குது. படித்தவர்கள் அப்படின்னா படித்தவர்கள் பாதி, படிக்காதவர்கள் பாதி, அந்த மாதிரி வாழ்றோம். 50-50 நம்ம தங்க வைல. டக்குன்னு கொடுக்கணும்.